மலைன நம்பின சில விஷயங்கள் மல்லாக்கோட்டை ரேஞ்சுக்கு சின்னதாகிவிட்டால் யார் மனசுதான் தாங்கும்? அப்படி ஜிவி பிரகாஷை ஒரே ஒரு சிங்கிள் படம் வந்து கவிழ்த்து விட்ட கொடுமையை எங்க போய் சொல்றது? புரூஸ்லி வருவதற்கு முன்பிருந்த ஜிவி பிரகாஷின் அந்தஸ்து அப்படம் வந்த பின் ஒரேடியாக குப்புற விழுந்ததால் இண்டஸ்ட்ரியில படும் குழப்பம். ஒரு காலத்துல அஜித் விஜய் மாதிரியான டாப் மோஸ்ட் ஹீரோக்களை வைத்து படம் எடுத்த இயக்குனர் எழிலுக்கு அதுக்கப்புறம் நிலைமை தட்டுத்தடு மாறி ஜிவி பிரகாஷ் லெவலுக்கு வந்து நின்றது காலக்கொடுமை. இருந்தாலும் ஜிவியின் பெயரை சொன்னால் குறைந்தபட்ச ஃபைனான்ஸ் கிடைப்பதால் தைரியமாக ஒரு படத்தை துவங்க முற்பட்டார் எழில். தெலுங்கில் வந்த எக்கடிக்கு போத்தாவு சின்னவாடா என்ற படத்தை தான் தமிழில் ரீமேக்குவதாக இருந்தார் இவர். படத்தில் பிரகாஷுக்கு ஜோடி அன்சிகாவும் சமந்தாவும் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் சம்மதித்தார்களா இல்லையா என்கிற முடிவு தெரிவதற்குள் ராக்கெட் முனையில் ராவுகாலம். இந்த புரூஸ்லி வந்து எல்லாத்தையும் கெடுத்தது, தப்பா முடிவெடுத்துட்டோமோ என்று அஞ்சிய எழில் ஜிவி பிரகாஷை கை கழுவி விட்டதாக கூறப்படுகிறது. கதை கேட்கிற விஷயத்துல கவனச்சிதறல் ஏற்பட்டது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை புரூஸ்லி விஷயத்தில் புரிந்து கொண்ட ஜிவிக்கு எந்த டைரக்டர் வந்து புது ரத்தம் பாய்ச்ச போறாரோ அந்த லிஸ்ட்ல எழில் இல்லை என்பதுதான் இந்த நிமிஷத்து செய்தி.